தற்போது 50% ஆடியன்ஸ்களுடன் தமிழகத்தில் ரன் ஆயிட்டு இருக்கும் தியேட்டர்களில் 100% ஆடியன்ஸ்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம தளபதி விஜய் சார் தான். ரீசெண்டாக தளபதி விஜய் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு தமிழகத்தில் இன்னும் பல தியேட்டர்கள் திறக்கப்படாமல் இருக்குது, அந்த தியேட்டர்கள் அனைத்தும் உடனடியாக திறக்க அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னும், தற்போது 50% ஆடியன்ஸ்களுடன் ரன் ஆயிட்டு இருக்கும் தியேட்டர்கள் 100% ஆடியன்ஸ்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னும் தளபதி விஜய் சார் முதலமைச்சரிடம் கேட்டுக்கொண்டார். விஜய் சாரோட அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா கடந்த சில நாட்களாகவே ஒரு தகவல் வழியாகி சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல பரவி வந்துட்டுருக்கு. இதனால் தளபதி ரசிகர்கள் எல்லோரும் ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. நார்மலாகவே திருவிழா காலங்களில் தளபதி விஜய் சாரோட படங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக எளிதில் டிக்கெட் கிடைக்காது. விஜய் சாரோட படத்தை பார்க்குறதுக்காக தளபதி ரசிகர்கள் போட்டி போட்டுட்டு டிக்கெட் புக் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது தளபதி ரசிகர்களையும் தாண்டி தென்னிந்திய சினிமாவே அவ்வளோ எதிர்பார்த்து காத்துட்ருக்க படம் தான் விஜய் சாரோட மாஸ்டர். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கனால, அதுவும் ஜனவரி 13 பொங்கல் ட்ரீட்டாக ரிலீஸ் ஆக இருக்கனால தியேட்டர்களில் 50% ஆடியன்ஸ்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தா கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் எல்லோரும் கவலையில் இருந்தாங்க. இந்த நிலையில் இனிமேல் தியேட்டர்களில் 100% ஆடியன்ஸ்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. வெளியே இருக்கும் இந்த செய்தினால் ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்கள் எல்லோரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இதற்கும் ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. மாஸ்டர் படத்துக்கு இடையில் அதாவது பிரேக் டைமில் கொரோனா விழிப்புணர்வு சம்மந்தமாக விளம்பரங்கள் ப்ளே ஆகுமாம். பார்வையாளர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியணும். இதை தவிர தியேட்டர்களில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. வழக்கம் போல் தியேட்டர்கள் 100% ஆடியன்ஸ்களுடன் ரன் ஆக இருக்குது. மேலும் மாஸ்டர் ரிலீஸுக்குன்னும் 8 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. மாஸ்டர் படத்தோட ப்ரொமோஷனுக்காக ப்ரொமோ வீடியோக்களை சன் டிவியில் மாஸ்டர் டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். பொங்கலுக்கு வழியாக போகும் மாஸ்டர் படம் கண்டிப்பாக இந்திய சினிமாவையே மிரட்ட போகுது அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மாஸ்டர் படத்தை கொண்டுறதுக்காக நீங்கள் யாரெல்லாம் அவ்வளோ காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் என்னோடய ரசிகர்கள் விஜயோட மாஸ்டர் படத்தை பாருங்கள், விஜயோட ரசிகர்கள் என்னோடய ஈஸ்வரன் படத்தை பாருங்கள் அப்படின்னு நடிகர் சிம்பு அஃபீஸியலாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. நடிகர் சிம்பு இப்படி ஒரு அறிக்கை வெளியிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராக வளர்ந்துட்டுருக்கிறவர் தான் நடிகர் சிம்பு. லாஸ்ட்டாக இவர் சுசீந்திரன் டைரக்ஷனில் ஈஸ்வரன் அப்படின்ற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. ஈஸ்வரன் படம் தளபதி விஜய் சாரோட மாஸ்டர் படத்துக்கு போட்டியாக பொங்கல் ட்ரீட்டாக ரிலீஸ் ஆக இருக்குது. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் சாரோட மாஸ்டர் படம் தமிழகத்தில் மட்டுமே சுமார் 800 அதிகமான தியேட்டர்களில் பொங்கல் ட்ரீட்டாக ரிலீஸ் ஆக இருக்குது. ஆனால் சிம்பு நடிப்பு இருக்கும் ஈஸ்வரன் படம் பொங்கல் ட்ரீட்டாக 200 தியேட்டர்களில் மட்டுமே ரிலீஸ் ஆக இருக்குது. இதனால் சிம்புவோட ஈஸ்வரன் படம் வசூல் ரீதியாக நஷ்டமடையும் அப்படின்னு ரசிகர்களும் அதிர்ச்சியில் இருந்தாங்க. ஈஸ்வரன் படத்தோட ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்க சொல்லியும் ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆனால் சிம்பு வந்துட்டு விஜய் சாரோட மாஸ்டர் படத்துக்கு போட்டியாக தான் தன்னோட ஈஸ்வரன் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதில் உறுதியாக இருக்காரு. இந்த நிலையில் தளபதி ரசிகர்களையும் கவரும் விதமாக நடிகர் சிம்பு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இனியும் புத்தாண்டை தொடங்கியிருக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னோடய அன்பும் வாழ்த்துக்களும். ஈஸ்வரன் படம் பொங்கல் தினத்தண்டு ரிலீஸ் ஆக இருக்குது. ஈஸ்வரன் படத்தை ரொம்பவும் கம்மியான காலத்தில் உருவாக்கினதுக்கு முக்கிய காரணமே கொரோனாவால் முடங்கி போயிருக்கும் தியேட்டர்களை மீட்கிறதுக்காக தான். அதற்காக தான் வீர பணையை வச்சு நடித்து முடிச்சு ஈஸ்வரன் படத்துக்கான எடிட்டிங் வேலைகள் மற்றும் டப்பிங் வேலைகள் சீக்கிரமாக செய்யப்பட்டுச்சு. இதற்காக மெனக்கெட்ட ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயம் அண்ணன் விஜய் அவர்கள் படம் முடித்து ஒரு வருடம் ஆகியும் மாஸ்டர் படத்தை தியேட்டரில் மட்டும்தான் வெளியிடணும் அப்படின்றதில் உறுதியாக இருந்தார். விஜய் சாரோட அந்த செயல் தன்னை உருவாக்கிய அந்த மீடியமுக்கு செய்ய மரியாதை. அதில் எனக்கும் பங்கெடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நானும் விஜயும் தியேட்டர்களால் உருவானவங்க. மக்கள் எங்களை திரையில் பார்த்து மகிழ்ந்து கொண்டாடினதுனால நாங்கள் வளர்ந்தவங்க. விஜய் நினச்சிருந்தா மாஸ்டர் படத்தை ஆன்லைனில் வெளியிட்டிருக்கலாம். ஆனால் கொரோனாவால் முடுங்கி கிடக்கும் தியேட்டர்களுக்கு மீண்டும் விடுவுகளை வரணும் அப்படின்னு பொறுத்திருந்த தளபதி விஜய் இப்போது மாஸ்டர் படத்தை தியேட்டரில் வெளியிடுறாரு. திருவிழா நாட்களில் எப்போதுமே 2 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும். அந்த வகையில் விஜயோட மாஸ்டர் படமும் என்னோடய ஈஸ்வரன் படமும் பொங்கல் ட்ரீட்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்குது. என்னோடய ரசிகர்கள் மாஸ்டர் படத்தை பாருங்கள், தளபதி ரசிகர்கள் என்னோடய ஈஸ்வரன் படத்தை பாருங்கள், தியேட்டர்கள் நிறையட்டும், திரையுலகம் செழிக்கட்டும் அப்படின்னு நடிகர் சிம்பு அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. வசூல் ரீதியாக தன்னோட ஈஸ்வரன் படம் எப்படி நஷ்டமடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நடிகர் சிம்பு தளபதி ரசிகர்களையும் தன்னோட படத்தை பார்க்க சொல்லி விஜய் ரசிகர்களை கவரும் விதமாக நடிகர் சிம்பு இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறதா கோயிலோட சினிமாட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. விஜய் சாரோட மாஸ்டர் நடிகர் சிம்புவோட ஈஸ்வரன். இதில் நீங்கள் எந்த படத்துக்காக அவ்வளோ காத்துட்ருக்கீங்க அப்படின்றதையும் வசூல் ரீதியாக எந்த படம் வெற்றி அடையும் அப்படின்றதையும் கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.